வரும்போது ஒன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவி, இந்த ரோட்லேயே வர முடியல, வெளியே வர முடியல அந்த அளவுக்கு. -8ல இருக்கு, -5ல இருக்கு, ஒரு சமயம் நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா -2ல கஷ்டமா தான் இருக்குது, அப்படியே விரைச்சிக்குது. ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றோம், 3-3 சேஞ்சிக்கிறோம், எல்லாத்தையும் கழுவி கீறி கையெல்லாம் சரியா வீங்கி போகுது, கையை மறுத்துக்குது. ஈவினிங் ஆச்சுன்னா கரெக்டா பிளட் மூக்குல வருது, ஆனா அது ஒண்ணு பெருசா தெரியல. -10ல போகும்போது லென்ஸ் ஃபாகி ஆயிடும், சம்டைம் ஃபோக்கஸ் சாஃப்டா இருக்கும். இயர்லி மார்னிங் கேமரா மவுண்ட் பண்றதுக்கு எங்களால் எங்க கை வேலை செய்யுமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் நைட் ஷூட்டிங் வந்து அதை விட கொஞ்சம் கொடுமையா தான் இருந்தது. எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு எங்களுக்கும் ஒர்க் பண்ணணும்னு தோணி நாங்களும் அவங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஜிம்மி எக்யூப்மெண்ட் வந்து ஃபுல்லாக அலுமினியம் இரும்பு, என்ன தானே கை க்ளோஸ் போட்டு தூக்கினாலும் பயங்கரமாக சில்னஸ் வரும். இப்போ கூட பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துலையும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். போய்தான் உட்கார்ந்துட்டு இருப்போம், ஆனா அவரோட வேகமும் அவரோட ஃபாஸ்ட் சுறுசுறுப்பு பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எங்க பிளட்டும் சூடாகி அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு சுறுசுறுப்பா இருக்கு. அறிவள்ளின்னு சொல்லி அந்த மாதிரி ஏரியால போனோம், அந்த ரோட பாத்தீங்கன்னா ஐஸ் போயிட்டு இருக்கும்போது வண்டி இழுத்துட்டு போனோம். நாங்க சென்னை கிளம்ப போறோம், எங்களுக்கு இந்த காஷ்மீர் செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து. டெய்லியும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு 500-1000 பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் ஸ்பாட்லேயே ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். ஊசியே பிடிக்க முடியாது எங்களால், நம்ம கையெல்லாம் வெட்ட வெட்ட வரணும் நட்டுக்கும். 8 மணிக்கு ஷூட்டுனா நாங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதுக்கு உண்டான வேலையெல்லாம் தொடங்கியிருக்கணும். 4 மணிக்கு என்ன கிலோமீட்டர் ஒன்று பார்த்துக்குவாங்க. திடீர்னு ஒரு செட் ப்ராப்ளம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊருக்கிற மாதிரி இங்கே எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக காஷ்மீர் ஷெட்யூல் 90% முடிக்க போகிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரிகார்டிங் தமிழ் பீப்புள், தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஹமாரே லோகோ கோ பி உன்னே பீட் கியா சம்டைம் இன் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன், ஜப்கி ஹமாரே லோக் காம் நீ கர் பாத்தே தே, பட் தீஸ் கைஸ் டிட். தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் ஷூட்டிங் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக டியூட்டி பார்க்குறோம். எங்கள் மலையாகட்டும் வாய்ஸ் கட்டி ஆகட்டும் அது என்ன ஒரு இதாக பார்க்காத மாதிரி எங்கள் நைட் அண்ட் டே வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. ட்ரோன் ஃப்ளை பண்ணுறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், லைன் ஆஃப் விசிபிலிட்டியும் ஜாஸ்தி இருக்காது, ஃபுல்லாக வந்து ஃபாக் ஆயிரும். ஸோ பட் என்னென்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளம்பணும், திரும்பி ஷூட்டிங் முடிச்சு அதை நினைக்கும் போது கொஞ்சம் இந்த ஃபீலிங்காக தான் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் ஆகும் ஆயிட்டு காஃபி ஐஸ் தா அரவுண்ட் 4 ஃபீட், ஸோ இஸ்கே சாத் ட்ரினிட்டி கே சாத் ரன்னிங் கரனா பாகனா ஜோ டைரக்டர் கி டிமாண்ட் ஹை, ஃபைட் மாஸ்டர் கி டிமாண்ட் ஹை. இங்கே லாங்குவேஜ் இஷ்யூஸ் நிறையா இருந்தது, இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து இங்கிலீஷ் அவ்வளோ பேச மாட்டாங்க, புரியாது. நிறைய பேருக்கு ஹிந்தியே புரியல, காஷ்மீரி உருதுவில் தான் பேசினாங்க. புரிய வச்சு ஒவ்வொரு ஷார்ட்டையும் ரிஹர்ஸ் பண்ணி போகிறதுக்கு எப்பவும் போகிறத விட ஒரு 2x-3x டைம் அதிகமாக டைம் செலவாச்சு. நார்மலாக நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் பண்ணுறது கஷ்டம், ஆனால் இங்கே வந்து நாங்கள் -degree -20 வரைக்கும் போய் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மலையிலேயும் இந்த கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாம் சேஃப்டி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ட்ராப்ஸ்கள்லாம் உள்ளே போட்டாலே ஷார்ட் சர்க்கியூட் ஆன வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது, சில மானிட்டர்கள் எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு.
11ஆம் தேதி குழந்தை வர பிறந்தது. குழந்தையோட ஒரு 7 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் போய் பார்க்க போகிறது, அது வர ஒரு சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தை விட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தில் ஃபோன் பண்ணி பேச முடியல. பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்கணுன்றாங்க. 4 மணிக்கு எழுந்து இந்த வேலையே சரியாக இருக்குது. எந்த நேரத்தில் பனி வருது, எந்த நேரத்தில் மழை வருதுன்னே தெரியல. அதுக்கு வேண்டிய சேஃப்டியான கவரில் போட்டு வைக்கணும். இதுவும் எர்த்தடிக்கும். 31 நாளில் பார்த்திங்கன்னா பனியோ மழையோ ஒரு நாள் கூட ஷூட் வந்து ஸ்டாப் பண்ணதே கிடையாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் த ஷோ மஸ்ட் கோ ஆன். இதான் வந்து லொக்கேஷனோட மோட்டோ. பிளான் ஏ அப்படின்னு ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி எங்கள்கிட்ட இமீடியட்டாக இன்னொன்று இருக்கும். வேறு லொக்கேஷன் இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் உடனே அதுக்கான வேலையை பார்த்து அன்றைக்கி எப்படியும் ஷூட் நடந்துடும். மோர் தென் 50 டேஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதரில் ஸ்னோஃபால், ரெயின்ஃபால், லேண்ட்ஸ்லைட், ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்துச்சு. ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கு, 10 நாள் ஆச்சு. இனிமேல் தான் அவர் போய் பார்க்கவே போகிறார். குழந்தைய ஏடி ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் கல்யாணம் ஆகி 2 நாள்லேயே ரிட்டன் வந்துட்டான். டிஓபி மனோஜ் சாரோட அம்மா கூட ஷூட்டுக்கு நடுவில் தவறிட்டாங்க. அவருமே 48 ஹவர்ஸில் ரிட்டன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருமே வீட்டை விட்டுட்டு ஒரு 50 நாள் தள்ளி வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.